வணக்கம், நான் உங்கள் அங்கையர்கண்ணி. நாம் இன்றைக்கு அரிசிக்கு பதிலாக சிறுதானிய வகையைச் சேர்ந்த வரகரிசியை பயன்படுத்தி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்ல சாஃப்டாக நல்ல புசு புசுன்னு இருக்கும், ரொம்பவே சுவையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சரி, வாங்க வரகரிசி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இட்லிக்கு 3 டம்ளர் அளவு வரகரிசி எடுத்திருக்கேன், 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அப்போது 4 டம்ளருக்கு 1 டம்ளர் உளுந்து அப்படிங்கிற கணக்கில் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா 4-5 முறை கழுவி எடுத்துக்கணும். ஏன்னா வரகில் தூசுகள் இருக்கலாம், அதனால் நல்லா கழுவி எடுத்துட்டா நல்ல வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். இது போல் இப்போது நம்ம 6-7 மணி நேரம் இதை ஊற வச்சுடணும். இப்போ நைட்டு ஊற வச்சாக்க காலையில் நம்ம மாவை அரைச்சிக்கலாம். நல்லா ஊறுனதும் நம்ம கிரைண்டர்லேயோ மிக்சியிலையோ சேர்த்து அரைச்சிக்கலாம். நமக்கு இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்ல சுவையாக இருக்கும். சாதாரணமாக இட்லிக்கு 5-1 உளுந்து சேர்ப்போம், ஆனால் இப்போ வரகரிசி சேர்க்கறதுனால 4-1 அப்படிங்கிற கணக்கில் உளுந்து சேர்த்துக்கலாம். மாவு நல்லா அரைப்பட்டதும் நம்ம மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மாவு நல்லா அரைப்பட்டதும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போது இந்த மாவு நல்லா 7-8 மணி நேரத்துக்கு நல்லா புளிச்சு வரணும். இப்போது நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், இப்போது 8 மணி நேரம் கழித்து மாவு நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வந்திருக்கு. இப்போது இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இட்லி தோசை அப்படின்னு எது வேணுனாலும் நம்ம ஊத்தப்பம் கூட ஊற்றிக்கலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போது இட்லி தட்டில் நல்லெண்ணெய் தடவி வச்சுருக்கேன், நம்ம இட்லி ஊற்றிடலாம். சாதாரணமாக வரகு அப்படிங்கிறது நல்ல நார்ச்சத்து நிறைந்ததுங்கிறதுனால செரிமானத்தன்மை ரொம்ப எளிதில் இருக்கும். இன்னொன்று, ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துறதுனால சர்க்கரை நோயாளிகள் கட்டாயமாக அரிசிக்கு பதிலாக வரகை பயன்படுத்தி இட்லி தோசை ஊத்தப்பம்னு ஊற்றி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது, நல்ல சுவையாகவும் இருக்கும். இப்போ இட்லி ஊற்றியாச்சு. நமக்கு இட்லி பானையில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இட்லியை வச்சுட்டு மூடி போட்டுட்டு நம்ம 1-10 நிமிடம் வேக விட வேண்டியது தான். அதுக்குள்ளே இட்லி வேகிறதுக்குள்ள நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். காரமான தேங்காய் சட்னிக்கு நான் இப்போ தேங்காய் எடுத்துருக்கிறேன். பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம், 4-5 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம், 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம், 1 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து தண்ணீர் விட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வரகரிசி இட்லிக்கு இந்த தேங்காய் சட்னி நல்ல காரமாக நல்லா சுவையாக இருக்கும். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போது நம்ம எண்ணெய் கரண்டியில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுட்டு சட்னியில் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு அருமையான சட்னி ரெடி. இப்போ இட்லி வெந்திருக்கும், நமக்கு இட்லி எடுத்துடலாம். பாருங்கள், நமக்கு நல்லா இட்லி வெந்திருக்கு. புசு புசுன்னு எப்படி உப்பி வந்திருக்கு இல்லையா? நம்முடைய அருமையான வரகரிசி இட்லி தயாராகிடுச்சு. அதை நம்ம இப்போ எடுத்துடலாம். இந்த வரகரிசி இட்லியை நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு நம்ம அரிசியை தவிர்த்துட்டு சிறுதானியங்களான வரகு, திணை, சாமைன்னு சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்பவே நல்லது. அதனால் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய சத்தான உணவுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.